வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் இல்லத்திரிகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று 7ஆம் தேதி செப்டம்பர் 2022 புதன்கிழமை காலை பொழுது புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிய நாளாக இருக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நிகழ்ச்சியில் பிரார்த்திக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பிரதான அனுசரணை விளங்குகிறது நெஸ்டமால்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். ஜெனீவா அமர்வு வருகிற 12ஆம் தேதி, அதாவது இன்று 7ஆம் தேதி, இன்னும் சில நாட்களிலே ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கை தொடர்பான விவகாரம் அங்கு பேசப்பட இருக்கிறது. இலங்கையிலிருந்து இதற்காக விசேட குழு ஒன்று ஜெனீவாவிற்கு புறப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தமிழர்களை அவர்கள் இந்த இனப்பிரச்சினை தொடர்பாக சந்தித்து கலந்துரையாட தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இங்கே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. அதிலே ஜனாதிபதியாக இப்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் உரையாற்றியிருந்தார், 2025ஆம் ஆண்டிற்குள்ளே நாடு ஒரு சுபீட்சமான நிலையை அடையும் என்றும், அதை பார்ப்பதற்கு தான் இருக்க மாட்டேன், அதாவது வந்து இறுதியை காண நான் இருக்க மாட்டேன் என்றால் அவர் ஆட்சியில் இருக்க மாட்டேன் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கையின் போர்க்குற்ற விவகாரம் தொடர்பிலே சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க என்று உலக நாடுகளை கோரியிருக்கிற விடயத்தை இன்றைய பிரதான தலைப்பாக ஈழ நாடு தாங்கியிருக்கிறது. வலமுறையை பார்த்தால் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தை அச்சமின்றி ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு விழாவில் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. கடனை வாங்கி கொண்டு நாட்டை நடாத்த முடியாது, ஐதேக ஆண்டு விழாவில் ஜனாதிபதி ரணில் என்கிற வாரம் பிரதான தலைப்பு செய்தி. குறிப்பாக வந்து ஐதேக்கவின் ஆண்டு விழாவில் ஜனாதிபதி என்ன கருத்துக்களை தெரிவித்தார் என்பதை இன்றைய வலம்புரி மற்றும் உதயன் முற்பக்கத்திலே தாங்கியிருந்தாலும் கூட பிரதான தலைப்பாக தினக்குரல், வற்றுக்கு மேலாக 20% புதிய வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்ற பெயரில் புதிய வரியை அறவிட அரசாங்கம் திட்டம் என்றவாறு ஒரு செய்தியை இங்கே தாங்கியிருப்பதை அவதானிக்கிறோம். அது தினக்குரல் பத்திரிகையிலிருந்து. முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை குறிப்பிடுகிற விடயங்களின் விளக்கம். இலங்கையின் போர்க்குற்ற விவகாரம் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க உலக நாடுகளை கோரினார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். அரசாங்கத்தின் மிக உயர்ந்த மட்டங்களில் போர்க்குற்றங்களில் நம்பத்தகுந்த வகையில் சம்பந்தப்பட்ட சில இராணுவ அதிகாரிகளுக்கு தீவிரமாக ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய மட்டத்தில் பொறுப்பு கூறலுக்கான முன்னேற்றம் இல்லாத நிலையில் இலங்கையில் சர்வதேச சட்டத்தின் கீழ் இழைக்கப்பட்ட குற்றங்களை விசாரணை செய்வதற்கும் உலகளாவிய ரீதியில் உள்ள வழிவகைகளை பயன்படுத்தி பொறுப்பு கூறல் முயற்சிகளில் ஏனைய நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுபவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கும் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளுக்கான பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் பயனுள்ள நிலைமாறுகால நீதி செயல்முறையை தொடரவும் தவறிவிட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் மீறல்கள், பொருளாதார குற்றங்கள் மற்றும் ஊழல்களுக்கு தண்டனை விதிக்கப்படாமை நாட்டின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்று தெரிவித்துள்ள ஆணையாளர் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பேரழிவு என விளித்ததுடன் இலங்கையை மீட்பதற்கும் நெருக்கடியின் அடிப்படை காரணிகளை தீர்ப்பதற்கும் ஆதரவளிக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் ஓய்வு பெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பெஸ்லெட் அம்மையாரின் அலுவலகம் தயாரித்துள்ள இந்த அறிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள 51வது மாநாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்களே இவ்வாறு வெளியானது. மேலும் இலங்கையின் புதிய அரசாங்கம் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு தேசிய உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும். அத்துடன் கடந்த கால மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பொறுப்பு கூறல் மற்றும் ஆழமான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை தனது அரசியல் வாழ்வில் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. அனைத்து சமூகங்கள் மற்றும் அனைத்து தரப்புகளின் மக்களின் மனித உரிமைகளை கடுமையாக பாதித்துள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறது. இது ஆழமான சீர்திருத்தங்கள் மற்றும் பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கைகளை ஊக்குவித்துள்ளது. எனவே நாட்டை ஒரு புதிய பாதையில் வழிநடத்த அரசாங்கத்திற்கு புதிய வாய்ப்பை வழங்குகிறது. எனினும் நிலையான முன்னேற்றங்கள் காணப்படுவதற்கு கடந்த கால மற்றும் தற்போதைய மனித உரிமைகள் மீறல்கள்,
பொருளாதார குற்றங்கள் மற்றும் உள்ளூர் ஊழல்கள் உட்பட பொருளாதார நெருக்கடிக்கு பங்களித்த அடிப்படை காரணிகளை அடையாளம் கண்டு நிவர்த்தி செய்வது இன்றியமையாதது. தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதற்கும் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் அடிப்படை மாற்றங்கள் தேவைப்படும். கொடூரமான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் அமைதியான போராட்டத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இராணுவமயமாக்கல் நோக்கிய நகர்வை மாற்றியமைக்கவும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தம் என்பவற்றையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். வெகுஜன எதிர்ப்புகளுக்கு பதிலளிப்பதில் பாதுகாப்பு படைகள் சமீபத்தில் கணிசமான நிதானத்தை காட்டினாலும் அரசாங்கம் கடுமையான அணுகுமுறையை எடுத்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சில மாணவர் தலைவர்களை கைது செய்தது மற்றும் அமைதியான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்கியது நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகளவில் இராணுவமயமாக்கப்பட்ட சூழல் மற்றும் கண்காணிப்பு கலாச்சாரம் தொடர்கிறது. இந்த நிலையில் நம்பகமான உண்மையை கண்டறியும் பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட நிலுவையில் உள்ள கடப்பாடுகளை செயற்படுத்த காலக்கெடு திட்டத்துடன் நிலைமாறு கால நீதி மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட மூலோபாயத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இதேவேளை 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பின் பற்றிய உண்மையை கண்டறிவதில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து கவலையை வெளிப்படுத்தும் ஆணையாளரின் அறிக்கை சர்வதேச உதவி மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் முழு பங்கேற்புடன் தொடர்ந்து சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது என்று அறிக்கை கூறுகிறது. அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த மட்டங்களில் போர்க்குற்றங்களில் நம்பத்தகுந்த வகையில் சம்பந்தப்பட்ட சில இராணுவ அதிகாரிகளுக்கு தீவிரமாக ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய மட்டத்தில் பொறுப்பு கூறலுக்கான முன்னேற்றம் இல்லாத நிலையில் இலங்கையில் சர்வதேச சட்டத்தின் கீழ் இழைக்கப்பட்ட குற்றங்களை விசாரணை செய்வதற்கும் உலகளாவிய ரீதியில் உள்ள வழிவகைகளை பயன்படுத்தி பொறுப்பு கூறல் முயற்சிகளில் ஒத்துழைக்குமாறு ஏனைய நாடுகளிடம் ஆணையாளர் கோரியிருக்கிறார். அத்துடன் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் மொத்த மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று நம்பத்தகுந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பில் மேலும் நடவடிக்கைகளை ஆராயுமாறு ஆணையாளரின் அறிக்கை ஏனைய நாடுகளை வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையின் போர்க்குற்ற விவகாரத்தை சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு உலக நாடுகளை கோரினார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் என்று பல்வேறுபட்ட உதாரணங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி அவருடைய அறிக்கை முற்றிலும் முக்கியமான விடயங்களை தாங்கி கடந்த அறிக்கையோடு தொடர்பு படுத்தி இந்த அறிக்கை வெளியிடும் வரையான காலப்பகுதியிலே இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகிற விவகாரங்கள் அல்லது நல்லிணக்கங்கள் மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை செயற்பாடுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பின்னடைவுகள் குறித்தும் அறிக்கை சுட்டி காட்டுகிறது. இங்கு பொறுப்பு கூறல் என்பதும் ஒன்றை மீள நிகழாமை அதனை மீள நிகழாமல் இருப்பதற்கான ஒரு பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை தவறி இருப்பது போன்ற விடயங்களும் ஆகவே ஒரு சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதற்கு அனைத்து நாடுகளும் சர்வதேச நாடுகள் உலக நாடுகளை கோரியிருக்கிறார் ஐநா மனித உரிமை ஆணையாளர். இது இன்று பிரதான தலைப்புச் செய்தி மிக முக்கியமான செய்தியாக இளநாடு பத்திரிகைகளில் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகளில் இருந்து பிரதான தலைப்புச் செய்திகளை இதேவேளை நாங்கள் இந்த ஏனைய பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கன் தற்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய இந்த அறிக்கை இப்படி வெளியாக இருந்தாலும் கூட இலங்கை ஒரு பொருளாதார ரீதியான தாக்கலுக்கு அல்லது ஒரு தாக்கத்திற்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இலங்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐநாவிலே எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்த குற்ற விசாரணை தொடர்பான விவகாரம் ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்காது என்பதை முன்னதாக எதிர்வு கூறியிருந்தார். இருந்தாலும் இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் வெளியிடப்பட்ட அறிக்கை இந்த விடயத்தை தாங்கி இருக்கிறது. இலங்கையிலிருந்து அதனுடைய இலங்கை அதாவது இந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தலைமையிலான குழு ஐநாவிற்கு பயணமாக இருக்கிறது. அந்த குழு பயணப்படுவதற்கு முன்னதாக நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அலி சஃப்ரி அதாவது வந்து உள்ளக விசாரணை தான் நடக்கும் இங்கு வெளியார்கள் வெளி நீதிபதிகள் தலையிட்டோ அல்லது ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை இங்கு அவர் அதாவது ஒரு கலப்பு விசாரணை நடைபெறாது என்பதை மிக தெளிவாக ஊடகவியலாளர் சந்திப்பிலே பதிவு செய்திருந்த விடயத்தையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டும். இவை தவிர ஏனைய பத்திரிகைகளிலிருந்து பிரதான தலைப்புச் செய்திகள் முதலில் தினக்குரலை இணைக்கலாம் என்று நம்புகிறேன்.
தினக்குரலின் பிரதான தலைப்பு கூறுகிறது, வற்றுக்கு மேலாக 20% புதிய வரி. இப்போது வட்வரி அதிகரித்தமை காரணமாக தொலைபேசி கட்டணங்கள், அத்தியாவசிய சில சேவைகளினுடைய சேவைகள், பொருட்களினுடைய விலையேற்றங்கள் என்று பொதுமக்கள் அல்லது தாக்கப்படுகிற தரப்புகள் தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இப்போது வட்டுக்கு மேலாக 20% புதிய வரி என்று சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்ற பெயரில் புதிய வரியை அறவிட அரசாங்கம் திட்டம் என்கிற பிரதான தலைப்பு இந்திய தினக்குரலில் இடம் பிடித்திருக்கிறது. பார்க்கலாம். பொருட்கள் சேவைகள் மீது அறவிடப்படும் 15% வரிக்கு மேலதிகமாக சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்ற பெயரில் புதிய வரியை அறவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் ஊடாக சாதாரண பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீதான வரிகள் 20% அதிகரிக்கும் என்று ஜேபிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்கர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கருத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அனுரகுமார இவ்வாறு தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பு மற்றும் விவாதம் இன்றி நிறைவேற்றுவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் அதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் அது தொடர்பில் வேறு நிலைப்பாட்டை கொண்டுள்ளேன். நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. இந்த நெருக்கடி மக்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, மின் கட்டணம், பஸ் கட்டணம், நீர் கட்டணம் அதிகரிப்பு என்று மக்கள் பெரும் பிரச்சனைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். 8% இருந்த வட்வரி 12% பின்னர் 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது பொருட்கள் சேவைகளின் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்நிலையில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டம் மூலம் என்று புதிதாக வரி சட்டம் ஒன்று கொண்டு வந்துள்ளனர். இதில் 2.5% செலவின வரி அறவிடப்பட உள்ளது. இறக்குமதி விற்பனை என்று வரி அறவிடப்பட உள்ளதுடன் உற்பத்தியில் 2.5% வரியும் விநியோகம் விற்பனைக்கும் வரி அறவிடப்பட உள்ளது. இந்த வரிகள் ஒன்றுக்கு ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளன. இதனால் வட் வரியுடன் சாதாரண பொருட்கள் மற்றும் சேவைகளின் வரிகள் 20% அதிகரிக்கும். ஏற்கனவே மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையிலேயே இருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போது அறிமுகப்படுத்தும் வரியும் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது சுமைகளை சுமத்தும் வகையிலேயே அமையும். இது நியாயமாகுமா? சாதாரண மக்கள் மீது சுமைகளை சுமத்தாது புதிய முறைமை தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பட்டகாலிலே படம் கெட்ட குடியே கிடும் என்பார்கள். இப்படியான வரி அதிகரிப்புகள் இது தொடர்பான செய்திகளை பார்க்கிற பொழுது மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் பாதிப்பை தொடர்ந்து எதிர்கொள்வார்கள் என்பது மிக தெளிவாக பதிவாகிறது. அனுரகுமார திசாநாயக்க அந்த விடயத்தை இங்கு அழகாக தெளிவாக பாராளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்கே தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி கவனத்தை இருக்கிறது. யாழ்ப்பாண நுவரெலியாவில் அதிகளவில் மந்த பூசணை, மகிந்தானந்த அழுத்ககமையே எம்பி தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி ஒளிப்படம் ஒன்றோடு காணப்படுகிறது. தினக்குரலின் முற்பக்கத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நுவரெலியாவில் அதிகளவில் மந்த பூசணை. உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே நாங்கள் பேசுகிற பொழுது யாழ்ப்பாணத்திலே அதிகமான மக்கள் காலை உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்திருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு போதிய அளவுக்கான ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்கிற செய்திகள் அண்மை காலங்களில் வெளியாக இருந்தன. இதை ஒரு ஆய்வாளர்கள் ரீதியாக கூட அவர்கள் பேசியிருந்தார்கள். ஒரு ஆய்வாளர்கள் மட்டங்களிலே இப்போது நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாணம் அதிக மந்த பூசணை, அதிகளவில் மந்த பூசணை உள்ள இடங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் மந்த பூசணை நிலைமை அதிகளவில் நிலவுகிறது என்று ஆளும் கட்சி உறுப்பினர் மகிந்த ஆனந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிறுவர் மற்றும் தாய்மார்களின் மந்த பூசணை தொடர்பில் யுனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலர் உரையாற்றும் போது நாட்டிலே சிறுவர் மந்த பூசணை ஏற்படுவதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானமே தான் காரணம் என்பது போன்று கருத்து வெளியிட்டார்கள். ஆனால் குடிசன மதிப்பீட்டு திணைக்களம் மற்றும் சுகாதார பணியகம் ஆகியன செய்துள்ள ஆய்வுகளின் புள்ளி விவரங்களை பார்த்தால் உண்மையில் என்ன உள்ளது என்பதை காணலாம். இந்த விடயத்தை அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம். பிள்ளைகளை மந்த பூசணையிலிருந்து எப்படி மீட்பது என்பது தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். எதிர்கட்சியினர் அனைத்தையும் அரசியல் கோணத்தில் பார்க்க அது செயற்பட்டால் நிலைமையை சீர் செய்யலாம். இதேவேளை இந்த நிலைமை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கலாம்.
நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்திய COVID-19 ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த தீர்மானங்களால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இது அதிகரிக்கும். இந்த பிரச்சனையை அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளது. தோட்டப்புற மக்களுக்கு அதிகளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் மந்த போசனை நிலைமை அதிகளவில் நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலேயே காணப்படுகிறது. இதனால் அனைவரும் ஒன்றிணைந்து மந்த போசனையில் உள்ள சிறுவர்களை மீட்பது என்பது தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் தற்போது பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்றார். இது ஒரு சிறிய செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம். யாழ்ப்பாண மாவட்டம் பல்வேறு இன்னல்களை பல தரப்பட்ட காலப்பகுதிகளில் எதிர்கொண்ட ஒரு மாவட்டம், வடக்கிலே பிரதானமான ஒரு மாவட்டம். இப்போது கல்வி புலத்திலும் கல்வி நிலைமையிலும் யாழ்ப்பாணம் எவ்வளவு சரிவை சந்தித்திருக்கிறது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம். இப்போது மந்த போசனையில் கூட பாராளுமன்றில் பேசுகிற பொழுது ஒரு சுட்டி சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் இருக்கிறது என்பது இங்கு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயம். அதேபோல் நுவரெலியா மாவட்டம் ஏற்கனவே கூறியதைப் போலதான் பாதிக்கப்படுபவர்கள் தொடர் பாதிப்பை எதிர்கொண்டுதான் இருப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஏனைய பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து நாங்கள் வாசித்தளிக்கலாம். வெள்ளம்புரி மற்றும் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புகள். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு விழாவிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கட்சியினுடைய தலைவராக ஆற்றிய உரையின் விரிவாக்கம் இங்கு வருகிறது. உதயனிலிருந்து அந்த செய்தியின் விரிவாக்கத்தை இணைத்துக் கொள்ளலாம். கடனை வாங்கி கொண்டு நாட்டை நடாத்த முடியாது, ஐக்கிய ஆண்டு விழாவில் ஜனாதிபதி ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி. நாம் ஒவ்வொரு நாளும் யாசகம் எடுத்துக்கொண்டும் கடனை வாங்கி கொண்டும் இருக்க முடியாது. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று யாராக இருந்தாலும் அவர்கள் நாடு வங்குரோத்து அடைவதை விரும்புவதில்லை. எனவே கடன் பெறாத பொருளாதாரம் ஒன்றை உருவாக்க ஒன்றுபடுவோம், இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் என்று அந்த செய்தி விரிகிறது. ஆக கடனை வாங்கி நாட்டை வந்து நடாத்த முடியாது என்பதை அவர் இங்கே தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் தொடர்ந்து விரிவாக்கத்தை இணைக்கலாம். கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 76வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் அடுத்த 25 வருடங்களில் கடனற்ற சக்தி வாய்ந்த இலங்கையை உருவாக்குவதற்கு பலமான கொள்கை கட்டமைப்பின் ஊடாக செயற்பட வேண்டும். இந்த வேலை திட்டம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறாத பலமான கொள்கை கட்டமைப்பாக செயற்படுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர எதிர்பார்த்துள்ளேன். அத்துடன் உண்மையை கண்டறியும் பொறிமுறை ஒன்றை உருவாக்க புதிதாக சட்டம் தயாரிக்க உத்தேசித்திருக்கிறேன். மக்கள் தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை வெறுக்கிறார்கள். நாட்டின் எதிரணி விமர்சனங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். சில தவறுகளால் பெரும் நன்மை இழக்கப்பட்டது. அரசமைப்பின் 22வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்ற வேண்டும். அரசமைப்பில் மேலும் திருத்தம் செய்யப்பட வேண்டும். தேசிய சபை ஒன்றையும் உருவாக்க வேண்டும். கட்சித் தலைவர்கள் உள்ளடங்கும் வகையில் இந்த சபை அமைய வேண்டும். இலங்கை என்ற நாடு சிங்களம், தமிழ், முஸ்லீம் என அனைத்து இன மக்களுக்கும் சொந்தமானது. நாம் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக்கொண்டு கடன் வாங்கி கொண்டும் இருக்க முடியாது. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று யாராக இருந்தாலும் அவர்கள் நாடு வங்குரோத்து அடைவதை விரும்புவதில்லை. எனவே கடன் பெறாத பொருளாதாரம் ஒன்றை உருவாக்க ஒன்றுபடுவோம். இளைஞர்கள் மாற்றத்தை கோரி முதலாவது போராட்டத்தை ஆரம்பித்தனர். அந்த போராட்டம் முடிந்துவிட்ட நிலையில் நாட்டை கட்டி எழுப்பும் 2வது போராட்டத்தை இங்கிருந்து ஆரம்பிப்போம் என்றார். ஒன்றாக நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற துணிப்பொருளில் இவருடைய மாநாட்டை ஐக்கிய தேசிய கட்சி நடாத்தியது. 28 வருடங்களின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அரச தலைமைத்துவத்துடன் தனது ஆண்டு நிறைவு விழாவை நடாத்தியது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நடாத்தப்படும் கட்சியின் 1வது ஆண்டு விழா இது என்பது விசேட அம்சம். நாட்டை கட்டி எழுப்ப அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மற்றும் வகிக்காத அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பல அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ், சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்று அங்கு பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம்.
இது ஈழநாடு பத்திரிகையிலும் தமிழிலும் தேசிய கீதம் ஐதேக ஆண்டு விழாவில் என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகிறது. வலம்புரியிலே நாட்டை கட்டி எழுப்ப பயணத்தை அச்சமுதி ஆரம்பிப்போம் என்று அவர் குறிப்பிட்ட விடயம் இங்கு நாங்கள் இயலவே வாசித்தளித்தது பிரதான தலைப்பாக காணப்படுகிறது. இதே வேளை தினக்குரலிலும் அந்த செய்தி என்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான விடயமாக இளைஞர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை வேண்டி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது அந்த போராட்டம் ஓய்வு பெற்றிருக்கிறது. மீண்டும் நாட்டை ஒன்றிணைந்து நாங்கள் கட்டி எழுப்பும் ஒரு சுபீட்சமான நிலையை நோக்கிய பயணத்திற்காக போராடுவோம். அதற்காக நாங்கள் கட்சி பேதம் மறந்து ஒன்றிணைந்து செயற்படுவோம் என அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்கிற விடயத்தை உதயன் பத்திரிகை மற்றும் வலம்புரி பத்திரிகை என்பன தலைப்புச் செய்தியாக தாங்கியிருக்கின்றன. ஏனைய முக்கிய செய்திகளை ஈழநாடு பத்திரிகையிலிருந்து இணைக்கலாம். இப்போது 22 திருத்தத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், உயர்நீதிமன்றம் வியாக்கியானம். 22வது திருத்தச் சட்ட வரைவு அரசமைப்புக்கு அமைவானதாக இருந்தாலும் சில சரத்துக்களை நிறைவேற்ற பாராளுமன்றத்திலே 2/3 பெரும்பான்மை அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு வேண்டும் என்று உயர்நீதிமன்ற பாராளுமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறது. 22வது திருத்தம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றில் சபாநாயகர் மஹிந்த யாப்பியவர்தன அறிவித்தார். இதன்படி உத்தேச அரசமைப்பில் அரசமைப்பு பேரவைக்கான நியமனங்களை ஜனாதிபதி 14 நாட்களுக்குள் மேற்கொள்ளாவிட்டால் அந்த நியமனங்களை மேற்கொள்ளப்பட்டவையாக கருதி செயற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் சரத்துக்களை நிறைவேற்ற மக்களின் கருத்து கணிப்பும் பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை அனுமதியும் தேவை. எனினும் இந்த சரத்துக்கள் திருத்தப்படுமாக இருந்தால் 2/3 பெரும்பான்மை வாக்குகளால் அதனை நிறைவேற்ற முடியும். தவிர அமைச்சர்களின் நியமனத்தின் போது பிரதமரின் ஆலோசனையை பெற்று அதனை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ள சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு மக்களின் கருத்து கணிப்பும் பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை அனுமதியும் தேவை. எனினும் இந்த விடயத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் 2/3 பெரும்பான்மை மாத்திரம் போதுமானது என்றும் குறிப்பிட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் என்று நேற்று பாராளுமன்றம் ஆரம்பித்த போது இந்த போஷணி விவகாரம் தொடர்பிலே தாய் மற்றும் சிறுவர்களுக்கான போஷணி விவகாரம் தொடர்பான விவாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த விடயம் பேசப்பட்டது. 22வது திருத்தத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்கிற விடயத்தை உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தை பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வாசித்தளித்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மஹிந்த யாப்பியவர்தன வாசித்தளித்த விடயத்தை மேற்கோள் காட்டி விரிக்கிறது. இளநாடின் முற்பக்கத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு என்று 22 நடைமுறைக்கு வரும் அமைச்சர் விஜயதாசன். 22வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் சர்வஜன வாக்கெடுப்பு இன்றி அமல்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்திகளை காண்கிறோம். ஏனைய செய்திகள் இலவே வாசித்தளித்த 2025 ஆண்டிற்குள் வளமான நாடு இறுதியை காண நான் இருக்க மாட்டேன். ஐதேகவினுடைய ஆண்டு விழாவிலே ஜனாதிபதி உருக்கமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை இங்கே ஏலவே நாங்கள் வாசித்தளித்திருக்கிறோம். அதாவது 2020 தொடக்கம் 25 ஆண்டிற்குள் 2025 ஆண்டிற்குள் பலமான வளமான நாட்டை உருவாக்குவோம். அடுத்த ஆண்டே அதனை நோக்கி பயணிப்போம். இதன் இறுதியை பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனால் இன்றைய இளம் சமுதாயம் வளமாக வாழும் சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. எமது கொள்கையை உறுதியாக முன்கொண்டு செல்வோம் என்று ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு விழாவில் நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மேலவே வாசித்தளித்த விவகாரம். தொடர்ந்து பார்க்கலாம். சர்வதேச நீதி பொறிமுறை தொடர்பிலே அந்த நிலைப்பாட்டில் டெலோ உறுதியாக இருப்பதாக அதனுடைய பேச்சாளர் சுரேந்திரனை மேற்கோள் காட்டி ஈழநாட்டின் உட்பக்கத்தில் ஒரு செய்தி. சர்வதேச நீதி பொறிமுறை, சர்வதேச விசாரணை என்பவற்றிற்கு குறைவான எந்த விடயங்களும் தமிழ் மக்களுக்கு தீர்வை தராது என்பதில் நாம் தொடர்ந்தும் உறுதியாக இருக்கிறோம். அதற்காக உழைத்தும் வருகிறோம் என்று டெலோ கட்சியினுடைய பேச்சாளர் சுரேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு டெலோ கட்சியின் சந்திப்பை அடுத்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள், மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் அட்டூழிய குற்றங்களுக்கான நீதியை கோரி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் பாரப்படுத்துமாறு மனித உரிமைகள் பேரவையின் பிரதான அங்கத்துவ நாடுகளுக்கும் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் ஐநா பாதுகாப்பு சபை தூண்டுமாறு என்று அதாவது
ஐநா பாதுகாப்பு சபையை தூண்டுமாறு கையெழுத்திட கோரிக்கையை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். கையெழுத்திட்ட கோரிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறோம். இது இன்று நேற்றில் நமது தொடர்ச்சியான நிலைப்பாடு. சர்வதேச நீதி பொறிமுறை, சர்வதேச விசாரணை என்பவற்றிற்கு குறைவான எந்த விடயங்களுக்கும் தமிழ் மக்களுக்கு தீர்வை தராது என்பதில், எந்த விடயங்களும் தமிழ் மக்களுக்கு தீர்வை தராது என்பதில் நாம் தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அதற்காக அர்ப்பணிப்போடு உழைத்து வருகிறோம் என்பதை அனைத்து தமிழ் மக்களும் நன்கு அறிவர். இதேபோன்று ஐநா விடயங்களிலே மாத்திரமல்ல, அன்றாட விடயங்களிலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் அவசர அவசியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் அக்கறையோடு செயலாற்றுவோம். பத்திரிகை அறிக்கைகளை தாண்டி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற செயல் வடிவம் கொடுப்பதே அர்த்தமுள்ளதாக அமையும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்காக பல வழிகளிலும் போராடி வரும் வரலாற்றை கொண்டு எமது கட்சி தொடர்ந்தும் உறுதியுடன் பயணிக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிற விடயம். இலங்கையின் குறிப்பாக சர்வதேச நீதி பொறிமுறை நிலைப்பாட்டில் ஏற்றில் உறுதியாக இருப்பதாக அந்த செய்தியை டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் இங்கே சுரேந்திரனை மேற்கோள் காட்டி அந்த செய்தி விரிகிறது. தமிழருக்கான மாகாண சபையில் இன்று அதிகாரங்கள் யாரிடம்? ஸ்ரீதரன் எம்பி சபையில் கேள்வி. தமிழர்களுக்காக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை திட்டத்தில் இன்று அதிகாரங்கள் யாரிடம் இருக்கின்றன என்று பாராளுமன்றில் நேற்று கேள்வி எழுப்பினார் ஸ்ரீதரன் எம்பி. அத்துடன் 80 வருடங்களாக நீடிக்கும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவே மாகாண சபை கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் தகுதியுள்ள அரசு சேவையாளர்கள் இருக்கிற போதும் அங்கு சிங்களவர்கள் நியமிக்கப்படுகிற நிலைமை ஆக்கிரமிப்பு செயற்பாடு தவிர, வடக்கு மாகாணத்தில் தற்போதுள்ள பிரதம செயலாளரை விட அனுபவம் மிக்கவர்கள் உள்ள நிலையில் சிங்களவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் மந்த பூசணி குறித்து நேற்று விவாதிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் போசாக்கின்மை தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசப்படுகிற போது அமைச்சர்கள் பிரசன்னமாக இருக்கவில்லை என்பதே ஆசியாவின் ஆச்சரியம். வடக்கு கிழக்கில் கடந்த 30 ஆண்டு போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த போஷாக்கு இன்மையை நாட்டில் உள்ள சிங்கள சகோதரர்கள் யோசிக்க வேண்டும். போஷாக்கின்மையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கிளிநொச்சி மாவட்டமே முதன்மையானது. சந்திரிக்கா காலம் முதல் மகிந்த காலம் வரையில் வடக்கு கிழக்கில் உணவு தடை விதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு இறந்த நிலைமையை இன்று சிங்கள மக்களால் தென்னிலங்கையில் பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் கடல் அட்டைக்காக வழங்கப்பட்டுள்ள இடங்களில் சீனாவின் நிறுவனம் ஒன்றின் செயற்பாடு காரணமாக உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சீன நிறுவனத்தால் அங்குள்ள மக்கள் போஷாக்கின்மை உள்ளவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர் இங்கே சுட்டி சொல்லியிருக்கிறார். அங்கே தமிழருக்கான மாகாண சபை அதிகாரங்கள் இப்போது யார் கையில் இருக்கிறது என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாடாளுமன்றில் என்கிற விடயம் இங்கு தலைப்பாக ஈழ நாட்டிலே. தொடர்ந்து, எரிபொருளை 50 ரூபாயால் குறைக்கலாம். எரிபொருள் விலை சூத்திரம் அமல்படுத்தப்பட்டால் உலக சந்தையில் உள்ள விலைகளுக்கு ஏற்ப 1 லிட்டர் எரிபொருளின் விலையை 50 ரூபாவால் குறைக்க முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கேஷடி சில்வா தெரிவித்தார். மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான எரிபொருள் சலுகையை மக்களுக்கு வழங்க வாய்ப்பு காணப்படுகிறது. எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் செயற்படுவதாக அரசாங்கம் தெரிவிக்கிற போதும் வரி செலுத்தியதன் பின்னர் அரசாங்கத்திற்கு தற்போது 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைத்து வருகிறது. விலை சூத்திரம் தொடர்பில் சட்ட நிலை எதுவும் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் விரும்பியவாறு செயற்பட முடியும் என்றார் என்று அந்த செய்தி. தொடர்ந்து, புதிய தேசிய பாதுகாப்பு சட்டம் அமைச்சரவை அனுமதி அளிப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்ட முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது. பயங்கரவாதம், வன்முறை, தீவிரவாதத்தின் புதிய வடிவங்கள் தொடர்பான ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்தவும் தற்போது காணப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ள பலவீனங்களை தவிர்ப்பதற்கும் அவ்வாறான செயற்பாடுகளை எதிர்கொள்வதற்கும் சட்ட வலுவாக்கம் செய்வதற்கும் விசாரணை மற்றும் புலனாய்வு செயற்பாடு கருவிகளை அது தொடர்பான கருவிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அதற்கு வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இதற்கமைய இந்த விடயங்கள் தொடர்பாகவும் சர்வதேச தர நியமங்கள் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக முழுமையான சட்டமுறைமை ஒன்றிற்கான அடிப்படை சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்படும். இதற்காக பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி, நீதி மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரால் சமர்ப்பித்த யோசனைக்கு
அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய ஈழ நாடு பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. நிகழ்ச்சியில் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி. தற்போது விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே, ரஷ்ய எரிபொருளை பெறுவதில் சவால், எரிசக்தி அமைச்சர் ஒப்புதல் என்று ஒரு செய்தி. ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறாராக. ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் பெறுவதிலே சவால் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு உள்ள தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்த அவர் உரையாற்றிய அவர், ரஷ்யாவின் தற்போதைய நிதி நிலைமை தர மதிப்பீட்டை விட இலங்கையின் கடன் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளமை, எரிபொருள் வழங்குநர்கள் பணம் செலுத்த தவறியமை மற்றும் கடன் பத்திரங்களை திறக்க முடியாத நிலை போன்ற காரணங்களால் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி. இனிய செய்திகளாக, அரசு அலுவலர்களுக்கு ஊதியமற்ற விடுமுறை பரிந்துரைக்க தனிக்குழு. இப்போது அந்த அரசாங்க அலுவலர்கள் 5 வருடங்கள் விடுமுறையை பெற்று புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று தொழில் புரிந்து மீண்டும் இங்கு திரும்புகிற பொழுது அவர்கள் எந்த பதவியில் இருந்தார்களோ அந்த பதவியிலேயே தொடர்ந்து இணைந்து கொள்ள முடியும். ஊதியமற்ற ஒரு விடுமுறை ஆக அந்த விடுமுறை அமலில் இருக்கிறது. இப்போது வந்து அவர்கள் உள்நாடுகளிலேயே, அதாவது இந்த நாட்டிலேயே இருக்கிற பொழுது அப்படியான விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்கிற வகையிலான ஒரு அதை பரிந்துரைக்க தனிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. அரசு அலுவலர்களின் சேவை மூப்பை பாதிக்காத வகையில் 5 வருட காலம் விடுமுறை வழங்குவது தொடர்பாக பார்க்கலாம். ஊதியமற்ற விடுமுறை பரிந்துரைக்க தனிக்குழு என்கிற தலைப்பிலே அந்த செய்தி. அது தொடர்பில் பரிந்துரைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய ஊதியமற்ற விடுமுறைகளை வழங்குவதற்காக இந்த பரிந்துரை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகளை பரிசீலனைக்குட்படுத்தி தகுதியுடையவர்களுக்கு விடுப்பு வழங்குவது தொடர்பில் பரிந்துரைகளை மேற்கொள்ளும். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காணப்படுகிறது அந்த செய்தி. இது அரசு அலுவலர்களுக்கு ஊதியமற்ற விடுமுறை என்ற தலைப்பில் பரிந்துரைக்க தனிக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றவை தொடர்பான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அருகில் சமஷ்டிக்கு ஏற்பட்ட கதைதான் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் முஷாரப் எம்பி அதிருப்தி. சமஷ்டி முறைமை உலகெங்கும் இருக்கிறது. சமஷ்டி என்கிற அழகிய வார்த்தை பல்வேறு என்று விரியும் அந்த செய்தி. பல்வேறு இனங்களை கொண்ட ஒரு தேசத்தை ஒற்றுமையாக சீர் செய்து கட்டமைத்து அதை அங்கீகரித்தலாகும். அது ஒரு சிறந்த தீர்வு முயற்சி. அதனை வைத்து பெரும் பீதியையே இந்த நாட்டில் உருவாக்கினர். அதேபோல் ஒரு பீதி இன்று சர்வதேச நாணய நிதியத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறானவர்களின் உரைகளை மக்கள் நம்புவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம்எம் முஷாரப் குற்றம் சுமத்தினார். மூழ்கின்ற கப்பலில் மாலுமியாக செயற்பட முடியாது என்று நழுவிக்கொண்ட தலைவர்கள் மத்தியில் அந்த கப்பலை நான் எப்படியாவது கரை சேர்ப்பேன் என்று பொறுப்பெடுத்த ஜனாதிபதி ரணிலின் தைரியத்தை பாராட்டுகிறேன். அத்தோடு இந்த நாடு அவருக்கு இன்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. கோடாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே எங்கே தவறிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது குறித்த மறுபரிசீலனை அவசியம். அரசு மற்றும் எதிர்த்தரப்பிற்கும் இது அவசியம். வட் வரி இப்போது 12% இருந்து 15% உயர்த்தப்பட்டதற்கு எதிராக எதிர்த்தரப்பில் சிலர் கருத்து வெளியிட்டுள்ளார். விலை இன்னும் அதிகரிக்கும் என்று உசுப்பேத்தி கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இதே அரசு வட்வரியை 8% குறைத்த போதும் கூட இந்த நாடு பெரும் பொருளாதார வீழ்ச்சியை காணப்போகிறது, வட்வரி குறைக்கப்பட்டது தவறு என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தார்கள். மக்கள் நலனுக்காக அன்று வட்வரி குறைக்கப்பட்ட போது பாராட்டாத எதிர்த்தரப்பினர் இப்போது குறை காண முயல்கிறார்கள். அப்படி செய்தாலும் தவறு, இப்படி செய்தாலும் தவறா? 1965 முதல் 2019 வரை 16 தடவைகள் IMF உடன் இணைந்து செயற்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாட்டில் இது ஒரு புதிய விடயமல்ல. நாடு பொருளாதார மீட்சி பெற வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் என்று
முஷாரப் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பொருளாதார குற்றவாளிகள் ஏன் தண்டிக்கப்படவில்லை? அனுரகுமார திசாநாயக்க சபையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டை இவ்வளவு பாரதூரமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமைக்கு என்ன காரணம் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திலே நேற்று உரையாற்றுகிற பொழுது கேள்வி எழுப்பினார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் மக்களின் நாளாந்த வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய தரப்பினருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பொருளாதார பாதிப்பு நாட்டு மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டுள்ளது. எரிபொருள், மின்சாரம், நீர் ஆகியவற்றின் கட்டணமும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் நடுத்தர மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உயர்வடைந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியை தீவிரப்படுத்திய குற்றவாளிகளான முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கேப்ட்ராலுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சீன உறவு விவகாரத்தில் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ரசாயன உரத்தை தடை செய்து விவசாயிகளை நடுவீதிக்கு கொண்டு வந்தவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக நாடாளுமன்றத்தினூடாக நடுத்தர மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரி அதிகரிப்பு குறித்து மாத்திரம் அவதானம் செலுத்தப்படுகிறது. நாட்டு மக்கள் எவ்வளவு நாட்களுக்கு இந்த துயரத்தை பொறுத்துக் கொள்வார்கள் என்றார் என்று அந்த செய்தி. ஏனைய முக்கிய செய்திகள் இதுவரை வாசித்தளித்தவை தவிர, இங்கே நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் உடன் பகிரங்கப்படுத்தப்படாது, நடைமுறையாகும் போதே அறிவிக்கப்படும். மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்கள் குறித்த விவரங்களை முன்கூட்டியே நாடாளுமன்றத்தில் வெளியிடும் நடைமுறையை இலங்கை ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. வரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விடயங்கள், மாற்றங்கள் தொடர்பான விடயங்களை அவை நடைமுறைப்படுத்தும் போதே அறிவிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கையின் நிதியமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்துடனும் பொருளாதார கொள்கைகள் குறித்த குறிப்பாணையில் கைச்சாத்திட உள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான விவகாரங்களை வெளியிடுவது வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமான விடயம் என்றாலும் அதில் சில மிகவும் முக்கியமான தகவல்களும் உள்ளன. வரிகள் குறித்த விடயங்களையும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் வரை அறிவிப்பதில்லை. வரி சீர்திருத்தம் குறித்த விடயங்களை நடைமுறைப்படுத்தும் வரை நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்க முடியாது. வருமான வரி போன்ற விடயங்களை முன்கூட்டியே அறிவிக்க முடியாது. நாங்கள் பொதுமக்களுடனோ அல்லது நாடாளுமன்றத்துடனோ பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்களுக்கு எல்லை இருக்கிறது. எனினும் பொது நிதிக்கான அதிகாரம் உள்ளதால் நாடாளுமன்றத்திடம் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம், அதன் பின்னரை நடைமுறைப்படுத்துவோம் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்று நேற்று வலியுறுத்தினர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டி சில்வாவும் இதே கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற விடயத்தை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்நிலையில்தான் இங்கே நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் உடன் பகிரங்கப்படுத்தப்படாது என்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை அந்த செய்தி தாங்கியிருக்கு. போஷாக்கை மேம்படுத்த அரசிடம் திட்டமே இல்லை. ரோஹிணி எம்பி விளாசல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மாணவர்களதும் நாட்டு மக்களினதும் போஷாக்கை மேம்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னன். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பிலே 5 வயதிற்கு குறைந்த சிறுவர்களின் மந்த பூஷணி நிலைமை தொடர்பாக உலக தரப்படுத்தல் 6வது இடத்திலும் தெற்காசிய தரப்படுத்தலில் 2வது இடத்திலும் இலங்கை உள்ளதாக அண்மையில் யுனிசெஃப் தெரிவித்திருந்தது. இது தொடர்பில் அரசாங்கம் உரிய வேலை திட்டங்களை முன்வைக்க வேண்டும். சிறுவர்களில் 5 வயதிற்கு குறைந்தவர்களே அதிக அளவில் மந்த பூஷணியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சனத்தொகையில் 49 லட்சம் பேர் தமக்கான உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வட்வரி மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கூறினார். அவ்வாறென்றால் இம்மாத நிறைவில் உணவு பணவீக்கம் 100% வரை அதிகரிக்கும். சிறுவர்களே நாளை எதிர்காலம். எனவே எதிர்காலத்தில் மந்த பூஷணி மிக்கதொரு சமூகம் உருவாகும் ஆபத்து நிலையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது போஷாக்கை மேம்படுத்த அரசிடம் திட்டம் இல்லை என்று ரோஹிணி கவிரத்ன எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பினால் அரச காணியாம் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்பும் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரச காணிகள் வழங்குவதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை உதயன் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம்.
இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போர் காரணமாக சுமார் 58,000 தமிழர்கள் தமிழகத்திலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிட்ட சிலர் தாயகம் திரும்பிய போதிலும் ஏனையோர் நாடு திரும்புவதில் ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில் இலங்கை திரும்பும் மக்களுக்கு அரச காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலும் விடுத்திருக்கிறார். அத்துடன் இந்தியாவிலிருந்து வருகை தரும் இலங்கை மக்களுக்கு இந்திய அரசு வழங்கும் வீட்டுத் திட்டத்தின் நிதியை அதிகரிக்குமாறும் இந்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான இளைஞர்கள் நேற்று முதல் உணவு தவிர்ப்பு போரில் அவர்கள் ஈடுபட்டு வருவது தொடர்பான செய்தி கட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 14 பேர் தமது விடுதலையை வலியுறுத்தி கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் உணவு தவிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே 2019-20 ஆண்டு கால பகுதிகளிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மேற்படி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த 2018 ஆண்டு பூநகரி முக்கொம்பன் பகுதியில் கைது செய்யப்பட்ட உமாகாந்தன், சயந்தன், இன்பராஜ், மகேந்திரன், பார்த்திபன் மற்றும் வடமராட்சி தாளியடியைச் சேர்ந்த உதயசிவம் உட்பட 14 பேர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். தம்மை வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பிணையிலாவது விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சிறைச்சாலை நிர்வாகத்திடம் கடிதம் மூலம் அவர்கள் அறிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இங்கே விளம்பரை பத்திரிகையின் முற்பக்கத்திலே காணப்படக்கூடிய இதுவரை வாசித்தளிக்காத செய்தி, 350 ரூபாயாக பானின் விலை அதிகரிக்கப்படலாம். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 450 ரூபாயாய் கடந்தால் பான் விலை 350 ரூபாவாக அதிகரிக்கப்படும், உயர்த்த நேரிடும் என்று உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. பான் விற்பனை செய்வதனூடாக தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்கொள்வதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை வரும் 4 நாட்களில் மீன் விலை 50% குறைவடையக்கூடும் என்று பேலியகுடு மெனிங் சந்தையின் மொத்த மீன் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சந்தையில் மீன் விலை அதிகரித்து காணப்படுகிற போதிலும் வரும் காலங்களில் அதன் விலை குறைவடையக்கூடும் என்று அந்த சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த குரே தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி. தவிர ஏனைய செய்திகள், பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை. அனைத்து பாடசாலைகளுக்கும் 2022 ஆண்டிற்கான முதலாம் தவணைக்கான விடுமுறை, பாடசாலை விடுமுறைக்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இதனை கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஆக அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று முதல் விடுமுறை என்கிற தலைப்பில் அந்த செய்தியை பார்க்கிறோம். அதன்படி அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறையின்கள் இயங்கும் பாடசாலைகளில் முதலாம் தவணை இன்றுடன் முடிவடைகிறது. இதேவேளை பாடசாலையின் 2 தவணை வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி.